மிர்சாவா வாட்ச்மேன்னா வாட்ச்மேன் வேலைய மட்டும் பாரு வாய்க்கிழிய பேசாத இந்த டிரஸ் பார்த்தாலே தெரியல நான் எலக்ட்ரீஷியன் பில் மிஷின் கூட இருக்கு பாரு காக்கி டிரஸ்ல வந்த உடனே எனக்கு போட்டே ஒரு வாட்ச்மேன் நினைச்சேன் நீ நல்லா நினைச்ச போ முதல்ல தீப்பெட்டிய கொடு ஆ குச்சி எங்கயா நீ தீப்பெட்டி தானே கேட்ட என்கிட்ட குச்சி கேக்கலல்ல இந்த அப்படி என்ன எரியலையா எப்படியா எரியும் பெட்டியை தூக்கி அண்டர் கிரவுண்ட்ல வச்சுக்கிட்ட குச்சியை தூக்கி தலைமால வச்சுக்கிட்ட எப்படி எரியும் இந்த ரெண்டாவது அது சரி நம்ம அபார்ட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை ஃப்ளாட் இருக்கு நான் இங்க வேலை செய்யறத தவிர இதுவரைக்கும் எண்ணி பார்க்கல நீ ஸ்ட்ரைட்டா போய் ரைட் திரும்பி நம்ம செக்ரட்டரி பாரு அவர்கிட்ட கேளு சொல்லுவாரு கேக்குறேன் ஏய் ஏய்னு மரியாதை இல்லாம கூப்பிடுற முதல்ல உனக்கு மரியாதை இருக்க ஒரு வத்தி பெட்டியும் ரெண்டு வத்தி குச்சியும் கொடுத்தேன் அதுக்கு பதிலா ஒரு சிகரெட் கொடுக்கணும் தெரியாது ஏண்டா இத்து போன ஒரு பெட்டிக்கும் ரெண்டு குச்சிக்கும் உனக்கு 3 ரூபாய் சிகரெட் கொடுக்கணுமா தரமாட்டா சரி நீ சிகரெட் குடிக்கலனா நான் கொடுத்த ரெண்டு வத்தி குச்சி அதே மாதிரி திருப்பி குடி அத எப்படி தர முடியும் முடியாது இல்ல அப்ப சிகரெட் குடி அவசகுணமா இருக்க ஆரம்பத்திலே 3 ரூபாய் போயிடுச்சு இன்னும் என்ன லாபம் ஆகும் போதோ என்னடா இவங்க கோயில் திருவிழா மாதிரி இந்த அளவுக்கு சவுண்ட் வச்சிருக்காங்க ஏண்டி சவுண்ட் இவ்வளவுதானா இதுக்கு மேல வராதா அந்த காதுக்கு ஆட்டம் பம் சத்தம் கூட கேட்காது இந்த ஸ்பீக்கர் சத்தம் எங்க இருந்து கேட்க போகுது ஏதோ டூப்ளிகேட் செட் நினைக்கிறேன் சுத்தமா சத்தமே கேட்கலையே யாரியா நீ கரண்ட் பில் சார் பிச்சருக்கு வந்திருக்கியா இல்ல சார் கரண்ட் பில் பிச்சருக்கு வந்தீனா நேரா வீட்டுக்குள்ளே வந்துருவியா வெளியில நின்னு கேட்க வேண்டியதானே முதல்ல அந்த ஸ்பீக்கரை கட் பண்ணுங்க சார் ஓ இன்னும் சவுண்ட் வேணுமா இதுக்கு மேல சவுண்ட் இல்லையா மொத்தமா வெச்சிட்டேயா சவுண்ட கம்மி பண்ணி குறைக்கணுமா சரி சரி குறைக்கிறேன் ஏண்டி பிச்சக்காரன் வந்திருக்கான் உள்ள பழையது இருந்தா எத்தனை வந்து போடு கிளம்புவோம் பிச்சக்காரன் இல்ல சார் கரண்ட் பில் கரண்ட் பில் ஓ கரண்ட் பில்லா ஏயா வந்த உடனே நீ அத சொல்ல வேண்டியது தானே கரண்ட் பில்னா மெதுவா சொல்ல வேண்டியது தானே எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க கத்துறதுக்கு நான் என்ன பைத்தியமா சார் தொண்டை கிழிய கத்துனேன் இந்த அளவுக்கு சவுண்ட் வச்சா அப்புறம் கத்தாம வேற என்ன சார் பண்ணு தெரிஞ்சது போ யா ரெண்டு காதும் எப்பவும் டும் ஆயிடுச்சு அந்த விஷயம் இவனுக்கு தெரியாது சவுண்ட கொஞ்சம் குறைங்க சார் இந்த பாட்டு மொத்தத்துக்கு இதான் ஒரே டேப் இருக்கு அத எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கறோம் நீ மூடு இன்னொரு 10 நிமிஷம் நான் இங்க நின்னா யா ரெண்டு காதும் அவுட் ஆயிடும் தெரிஞ்சுக்கங்க பாவம் இந்த அம்மா எப்படி தான் இதெல்லாம் தாங்குதோ இப்படிதா பரவாயில்லையா காதுக்குள்ள பஞ்சு வச்சிருக்கியோ என்ன அங்க பில் கட்டுற வந்த வேலையை பாரு வந்த வேலை தான் பாக்குறேன் இந்தாங்க கரண்ட் பில்லு மெயின்டெனன்ஸ் பில் என்கிட்டே கூட உங்களுக்கு எதுக்கு இந்த பிளாட் மொத்தத்துக்கு நான் தான் என் செக்ரட்டரி அப்படியா இந்த பேட்டர் தெரியாம போயிடுச்சே சார் பண்டிகை எல்லாம் வருது நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு ஏதாவது பாத்து தந்தீங்கன்னா செக்அப் இது தட்டுமா இது எனக்கு எதுக்கு சார் அண்ணே அந்த ரெண்டு ஸ்பீக்கர் எடுத்து போய்டுங்களே ப்ளீஸ் வேணா தாயி என் வீட்லயே ஒரு ஸ்பீக்கர் இருக்கா அவ இருக்கும்போது இது எதுக்கு சொல்லுங்க சரி சார் நான் வரட்டுமா நீ வராத போய்டு ஏண்டி ஸ்பீக்கர் சவுண்ட் கம்மி பண்ணு கம்மி பண்றது இல்லங்க அது எப்பவோ நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்டா ஏன் உயிரை வச்சு இப்படி கேம் ஆடுறீங்களோ ஒரு செவுட் மிஷினை வாங்கி காதுல வச்சுக்கலாம்ல எதுக்குடி நான் செவுடுனே இந்த ஃபிளாட்ல இருக்கிற மொத்த பேருக்கு தெரியணுமா செவுடுன்னு சொல்றதுக்கு இந்த அளவுக்கு பிரஸ்டீஜா செவுடா இருந்தா என்னடி எனக்கு எதிர்க்க இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு லிப்பும் பட்ட வச்சே கண்டுபிடிச்சிருவேன் லிப்ப வச்சே சிங்க் பண்ணிடுவேன் ஆனா என் தலையெழுத்து மட்டும் தான் இன்னும் சிங்க் ஆகல காஃபி ஆறுது சீக்கிரம் குடிங்க உன்னதான் தொலைக்க முடியல எஸ்கூஸ் மீ மேடம் இந்த ஃபிளாட்ல யார் இருக்காங்க அஸ்வரா ராய் ஐஸ்வர்யா ராயா இந்த ஃபிளாட்ல இருக்காங்க ஆமா இங்க தான் இருக்காங்க சரி இப்போ எங்க இருக்காங்க இப்போ அவங்க கார்டன்ல தான் இருப்பாங்க ஐஸ்வர்யா ராய் கார்டன்ல இருக்காங்களா அபிஷேக் பச்சனுக்கு அப்புறம் எனக்கு தான் மச்சம் ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அது எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன் அம்மா ஐஸ்வர்யா ராய் உங்க பேட்டியா இல்லங்க நான் தான் அப்ப நான் மயக்கம் போட்டு விழுந்ததுல தப்பே இல்ல சரி உங்க உண்மையான பேர் என்ன குமாரி புஷ்பலதா அப்புறம் எதுக்குங்க ஐஸ்வர்யா ராய்னு மாத்திக்கிட்டீங்க பேர் மாத்தினா பெரிய எதிர்காலம் வரும்னு ஜோசியர் சொன்னாரு உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரலாம் ஆனா எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும் இந்தாங்க கரண்ட் பில் தேங்க்ஸ் சரி பில் கொடுத்திருக்க எனக்கு ஏதாவது இது என்னங்க இது நீயே கட்டு கிழிஞ்சது காலம் கத்தால என் பொண்டாட்டி முகத்துல தான் முழிச்சிருப்ப அடுத்த கரெக்டர் யாருன்னே தெரியலையே எஸ் நான்தா சுனில் தி கிரேட் ஃபியூச்சர் ஃபிலிம் டைரக்டர் நாளைக்கு நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் சுனில் வர்மா பாம்பே போயிட்டேனா சுனில் பச்சன் அரசியலுக்குள்ள வந்துட்டேனா சுனில் கான் பிளேஸுக்கு ஏத்த பேரு ஸ்டார் ஆன ஸ்டைல் அப்படி மாத்திட்டே இருக்கணும் சங்கருக்கும் மணிரத்னத்துக்கு நடுவுல என் பேரு போடுற ஒரு காலம் வரும் அப்ப வந்து நான் உனக்கு கண்டிப்பா சான்ஸ் தரேன் எவனடா சான்ஸ் சொன்னா முதல்ல காசு கொடு வாங்குன காசு திருப்பி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டானு தெரியல உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவ இல்ல இத கடைசி முடிவா காசு குடுறா கொய்யால ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு உன் டீல நான் இப்ப முடிச்சு அனுப்புறேன்
ஏண்டா உன் லவ் விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொன்னியா? எப்படிடா சொல்றது, அவகிட்ட இருந்து சிக்னல் வர்ற மாதிரியும் இருக்கு வராத மாதிரியும் இருக்கு. டவுட் எதுக்கு மச்சி, போய் கிளியர் பண்றா. அந்த பொண்ணு மட்டும் திட்டிருச்சுன்னு வை, அதுக்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்ல என் மான மரியாதையே போயிடும். இப்ப மட்டும் உங்க மான மரியாதை போகாதுன்னு நினைச்சியா? பொண்ணுங்களை பார்த்தா நாக்க தொங்கப்பட்டு வந்துருக்கியா? அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணு சைட் அடிக்கா, சைட் அடிக்கா, நீ சைட் அடிப்பாடா? நீ வயசு என்ன, உன் அனுபவம் இல்லடா. யார் யார் சைட் சைட் நெட்டுங்க, எதுக்கு அவர் அடிக்கிறீங்க? அடிக்கிறது இல்ல, இவன மாதிரி ஆளுங்களை கொல்லணும். இவன் உனக்கு லைன் போட்டு இருக்கான் தெரியுமா? இப்ப சொல்லு, இவனை அடிக்கணுமா கொல்லணுமா? அவன் சைட் அடிச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வந்துச்சா? அவ சைட் அடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் டெய்லி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த மரம டயலவி சொல்லுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. நானே சொல்றேன், ஐ லவ் யூடா. எப்பறா இருக்கு என்னோட டைரக்ஷன்? சூப்பர். நம்ம பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னது, இது உங்க ரெண்டு பேர் பிளானா? யா தேங்க்ஸ் அண்ணா. டேய் நின்றா ஐயா, என்ன பார்த்தா உனக்கு என்ன யூஸ்ன்ற ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கா? மரியாதை காசு கொடுத்துட்டு போட. இந்தாங்க நீங்க கேட்ட அமௌண்ட். தேங்க் யூ. இந்தா, நம்ம உறவு இந்த காசால என்னைக்கு பிரிஞ்சிர கூடாது. பேசாம அந்த காசு திருப்பி கொடுத்துற, நம்ம உறவை தொடரலாம். சி, இந்த ஜென்மத்துல நீ திருந்தவே மாட்டறா. சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பொழப்பு நடத்துறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆமா, நீ என்ன ஆர்டிஸ்ட்? எலக்ட்ரீஷியன். இந்த பில்லு. நீ பில்லு தர வேண்டியது எனக்கு இல்லடா, கிளவர் பாய்க்கு. அவர் யாரு? வெல்கம் மேடம், மே ஐ ஹெல்ப் யூ? நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும். சூப்பரா ப்ளவுஸ் தப்பேன் சொல்லிட்டு இப்படி பின்னாடி எதுவுமே இல்ல தச்சி வச்சிருக்கேன். இந்த Dress-க்கு நான், இது பாகுபலியில வர தமண மாதிரில இருக்கு. பாகுபலியோ தீபாவளியோ, இது போட்டுட்டு என்னால வெளியில போக முடியல. வென்டிலேஷன். ஜாக்கெட்டுக்கு வென்டிலேஷனா? யா, இத வாஸ்துப்படி அளந்து தான் உனக்கு காலியா வச்சிருக்கேன். நீ வாஸ்துப்படி வச்சியோ வாஸ்துப்படி வச்சியோ, நான் இங்க வரதுக்குள்ள ரெண்டு ஆட்டோ ரெண்டு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியுமா? இந்த ஜாக்கெட்டோட மேக்னெட்டிக் பவரே அதுதான். மேக்னெட்டா? வாயில நல்லா வருது எனக்கு. ஓகே ஓகே, உனக்கு பிடிக்கலனா மாடல் லைட்ட மாத்தி கொடுத்துறேன். இப்ப திரும்பி நின்னு என் கண்ணை நேரா பாரு. உன் கண்ணு எதுக்கு? நான் கண்ணாடியிலே பாத்துறேன். வாவ், எவ்வளவு சேஞ்ச். சேஞ்சலாம் வேணா, நோட்டா கொடுத்தா போதும். கண்டிப்பா, உங்க தலை பூரா மூளைதாங்க. தலையில மட்டும் இல்ல, உடம்பு பூரா மூளைதான். இந்தாங்க 100 ரூபாய் வச்சுக்கோங்க. இனிமே எப்ப எனக்கு பிளவுஸ் தைச்சாலும் இந்த மாதிரியே தைங்க. ஓகே? யா, பாத்தியா, நம்ம பாகுபலி ஃபேஷன். என்னதான் இருந்தாலும் வேலையில நீங்க பெரிய ஆளு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க பல உங்களுக்கு தான் புரியல. என்னங்க கரண்ட் பில்லு? நீங்க கட்டிடு. நான் எதுக்குங்க கட்டணும்? நான் எலக்ட்ரீஷியன், பில்லு கொடுக்க தான் வந்தேன். புரிஞ்சு போச்சு, நீ வரும்போது கரண்ட் கட் பண்ணாம இருக்குல்ல, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். சார், விநாயக சதுர்த்தி வருது சார், ஏதாவது பெரிய மனசு பண்ணி கொடுத்தீங்கன்னா. இதுக்கு பேர் தான் கவர்மெண்ட் பிச்சையா? இந்தா இத வெச்சுக்கோ. லஞ்சம் வாங்குறது மிக பெரிய தப்பு. அத சொல்ல, நீ யாரியா? அந்த அண்ணிய. இந்தாங்க, இத நீங்களே வெச்சுக்கங்க, புள்ளையருக்கு கோடகட்ட வாங்கி கொடுங்க. பாய். லஞ்சம் கொடுக்கிறது கூட தப்புதான். எங்கிட்ட கொடுத்துறேன். சங்கர் முட்டை இவனை பார்த்தா இதோட டைரக்ஷனே விட்டுருவாரு. இன்னையிலேருந்து எங்கள் வீடு தான் உங்களுக்கு ஹனிமூன் கெஸ்ட் ஹவுஸ். நீங்கள் இந்த கூட்டுக்குள்ளே இருந்து பாடலாம் ஆடலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன். ஓகே? என்னக்கா இப்படி திறந்து விட்டுட்டேன்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும் தெரியுமா? தப்புடா, பறக்க வேண்டிய பறவைகளை இந்த மாதிரி கூட்டில் அடைச்சி வைக்கக்கூடாது. நம்ம சந்தோஷத்துக்காக மற்ற உயிரினங்களை அடைச்சி வைக்கிறது ரொம்ப தப்பு. பாவமும் கூட. கரண்ட் பில்லு சார். மணி ஆர்டர். நல்ல நேரத்துல தான் நான் வந்திருக்கேன். மணி ஆர்டர் சார். அது தேவையில்லை, அந்த பணத்தை உடனே திருப்பி அனுப்பு. மணி ஆர்டர் வரும்போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் திருப்பி அனுப்புறீங்க, இந்த முறையாவது வாங்கிக்கங்க சார். சொன்னதை செய். சரி, இந்த ரெஜிஸ்டர் லெட்டராவது வாங்கிக்கங்க. சரி, நீ போ. நில்லு. விநாயக சதுர்த்தி இல்ல? தேங்க்ஸ்ங்க சார். கரண்ட் பில்லு சார். தேங்க்ஸ் சார். இதையும் பாருங்க.
சொப்னா இது எனக்கு எப்படி இருக்கு? இது உங்களுக்கு நல்லவே இல்ல ஐஷு. நல்ல இல்லையா? இங்க பாருங்க, இந்த சாரி மட்டும் நீங்க கட்டிங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. ஏண்டா என்ன பார்த்த உங்களுக்கு எப்படி இருக்கு? இது சாமியார்ங்க கட்டற புடவை. லேட்டஸ்டா ஏதாவது வந்திருந்தா அதை எடுத்து காட்டு. இந்த புடவை பாருங்க. இந்த சாரி எவ்வளவு? 1300 ரூபாய் தான். 1300 ரூபாயா? இந்த புடவை 1300 ரூபாயா? ரெண்டு வாட்டி கட்டினா டோருக்கு ஸ்கிரீன் அத போடணும். ஒழுங்கா விலைய சொல்லு. நான் லாஸ்டா உங்ககிட்ட கேக்குறேன், 300 ரூபாய் கொடுப்பியா? ஏன் அவ்வளவு கம்மியா கேக்குறீங்க? ஃப்ரீயாவே எடுத்துக்கங்க. என்னடா ரூட் ஓடுறியா எனக்கு? தனியா தானே இருக்கே, அப்படியே கரெக்ட் பண்ணிடலாம் பாக்குறியா? நானா? அது உங்களையா? ஏன் இந்த படம் பாருங்க. ஏய், அந்த படம் நல்லா இல்லடி. நீங்களும் மனுஷங்க தானா? இங்க இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க, அங்க ஒரு சின்ன குழந்தை தண்ணியில விழ போது ஓடி போய் பிடிக்க மாட்டீங்க? ஒரு குழந்தையோட உயிர் உங்களுக்கு அவ்வளவு இழக்கிறமா போச்சா? சாரி பிளவுஸ் பாக்குறது தப்பு இல்ல, ஆனா குழந்தைங்க எங்க இருக்கு என்ன பண்ணுதுன்னு கவனிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்ல? நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அந்த குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை இறந்தே போயிருக்கும். உங்க கவன குறைவால அந்த குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்து இந்நேரம் அந்த குழந்தை விழுந்திருந்தா சிரிக்காதீங்க, எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க. சிரிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும், ஆனா ஆபத்துக்கு 6 நிமிஷம் போதும். அந்த வேதனை மாறுறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும் தெரியுமா? ஃபேன்டாஸ்டிக் டயலாக். இந்த டயலாகை என் சினிமாவுக்கு வச்சுக்கலாமா? யார் ரன்னி அரிசி மூட்டை? இன்சல்ட். நான் யாருன்னு தெரியாதா? The famous film director Sunil Leela Bansali. Sunil Leela Bansali. Sunil Leela Bansali. அந்த பேர் கேள்விப்பட்டதே இல்லையே. Direction பண்ணிருந்தா தான் அந்த பேர் தெரியும். ஐயா, நான் சொன்னது future film director தான். தெரிஞ்சது போ. நீங்க என்ன சொல்றீங்கனே புரியல. எதுவா இருந்தாலும் என் முன்னாடி வந்து சொல்லுங்க. ஆமா, நீங்க யார் சார்? என்னது? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணு. ஆமா, நீங்க யார் சார்? இப்ப தெரிஞ்சிருச்சு நான் யாரா? அந்த கேள்வியே நான் தான் உங்ககிட்ட கேக்கணும். சார், எனக்கு யூபி குரூப் ஆஃப் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாப் கிடைச்சிருக்கு. தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஓஹோ, புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? அவர் தங்கறதுக்கு ஒரு பிளாட் வேணுமா? எதுக்கு இப்படி வந்து கத்துற? நான் என்ன செவடா? உட்டா எல்லாருக்கிட்ட சொல்லிடுவ போல இருக்க. அது சரி, நீ ஒண்ணும் பேச்சுலர் இல்லல? இல்லங்க, நான் பேச்சுலர் தாங்க. பேச்சுலர்ஸ்க்கு இந்த பிளாட்டுக்குள்ள அனுமதி இல்ல. பேச்சுலருக்கு அனுமதி இல்லையா? பேச்சுலர்னா அவ்வளவு இலக்காரமா? அப்படி பார்த்தா நம்மளோட பிரதம மந்திரி கூட பேச்சுலர் தானே, மறைந்த முதலமைச்சர் கூட பேச்சுலர் தான், அப்துல் கலாம் ஐயா கூட பேச்சுலர் தான், இந்த பொண்ணுங்க கூட பேச்சுலர் தான், கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் பேச்சுலர் தான், அவர் இப்ப கூட பேச்சுலர் தான். கரெக்டா சொன்ன. இந்த பேச்சுலருக்கு நான் பிளாட் கொடுக்க மாட்டேன். நீ கொடுக்காத, நான் கொடுத்துக்கறேன். ஒரு பேச்சுலர் கஷ்டம் இன்னொரு பேச்சுலருக்கு மட்டும் தான் புரியும். யார் ரூமுக்கு வா, லக்கேஜ் எங்க? அங்க இருக்கு, எடுத்து வா. அவனுக்காக இவன் ரூம் குடுக்குறாங்கறான். வெல்கம், இதுதான் என்னோட ஃபிலிம் சேம்பர். என்னது இப்படி இருக்கு? இப்படி தான் இருக்கும். எனக்கு எதா இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்டிக்கா ஆர்டிஃபிஷியலா இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். நீ மானாட மயிலாட வர ப்ரோக்ராம்ல ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இரு. உன்னை தடுக்கிறதுக்கு இங்க யாருமே வர மாட்டாங்க. தரத்து வருவாங்க. எனக்கு சொந்தமா எதுவுமே கிடையாது. நான் ஒரு உதவி பண்ணிருக்கேன், நீ எனக்கு காலம் பூரா உதவியா இருக்கணும். ஓஹோ, அண்டர்ஸ்டாண்டிங்கா? வாடகை எவ்வளவு? அது என் கிட்ட கேளு. 6000. அப்ப ஏன் ஷேர் 2000? அது கண்டிப்பா சரியா வராது. அவர் இந்த பிளாட் குடுக்கற வாடகை 6000. முதல்ல 2 மாசம் அவர் கொடுத்திருந்தாரு, அதுக்கப்புறம் 4 மாசம் வாடகை அவர் தான் கொடுத்தாரு. நீ சொல்றது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் மாசம் மாசம் அதே கன்ஃபியூஷன் தான். இந்த கன்ஃபியூஸ் வராம இருக்கணும்னா இனிமே 4 மாசம் நீ வாடகை கொடுத்துரு. 4 மாசம்லாம் ரொம்ப டூ மச். அப்படின்னா 6 மாசத்துக்கு கொடுத்து. ஊரெல்லாம் விளக்கறியிற நேரத்தில் என் கண்ணுக்குள்ளுகிற 2 விளக்கு மட்டும் அணைஞ்சு போயிடுது. இந்த வாட்ச்மேன் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் நமக்கு கிடைக்கவும் இல்லை. பகலில் மட்டும் பார்க்குற வேலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது நம்மளால் உழைக்கவும் முடியல. இந்த லைட்டு எரியுதா இல்லையா? யா ஐயப்பா, வெளிச்சம் மட்டும்தான் தெரியல, ஆனால் பல்ப் எரியுதுன்னு புரிஞ்சு போச்சு. ஆ ஐயோ, இந்த பல்ப் எரிஞ்சால் பெரிய டேஞ்சர் ஆச்சே. எவன் வரான் எவன் போகிறான்னு உங்களுக்கு தெரியலான்னு கேட்டுருவாங்க. இந்த பல்ப் மட்டும் எரியலைன்னா யாரும் கேட்க மாட்டாங்க.
ஊர்ல பொங்கல் பண்டிகைக்கு உரி அடிச்சு விளையாடுது, இப்ப இங்க டெய்லி உரி அடிக்க வேண்டியதா போச்சு. ஜெய் பவர் ஸ்டார் வாழ்க. என்னடா இது திடீர்னு இப்படி லைட் ஆஃப் ஆயிடுச்சு? ஏப்பா இனிமே எந்த கேன பையன் வந்தாலும் பரவாயில்ல. என்னையா திடீர்னு இப்படி லைட் ஆஃப் ஆயிடுச்சு? வந்துட்டீங்களா செக்ரட்டரி சார்? பல்பு அணையில உடஞ்சு போச்சு. எப்படி சத்தமா சொல்லு, இருட்டுல சரியா கேக்கல. இருட்டுக்கும் சவுண்டுக்கும் என்ன சம்பந்தம் தெளிவா? பனி அதிகமா இருக்கிறதுனால சவுண்ட் கொஞ்சம் மந்தமா இருக்கு, சத்தமா சொல்லு. ஹை வோல்டேஜ் ஆனதுனால பல்பு வெடிச்சு போச்சுங்க. என்னைக்கு ஹை வோல்டேஜ்ல இங்க இருக்கிற பல்பு மட்டும் தான் வெடியுதா? அது நீங்க எலக்ட்ரீஷியன் கிட்ட கேக்கணும். வாட்ச்மேன் என்ன கேட்டா என்ன அர்த்தம்? உனக்கு இருட்டுல பயம் ஒண்ணு இல்லையா? எனக்கு வெளிச்சம் இருந்தாதான் பயம். ஐயோ கார் வர மாதிரி இருக்கு, நான் திறக்கிறேன் இருக்க. யாரா அது? எதுக்கு என் கேட்ட திறக்கிறேன்? கார் வருது இல்ல? காரா? ஆமா ஹார்ன் அடிச்சாங்களே உங்களுக்கு கேக்கலையா? ஹார்ன் அடிச்சாங்களா? இந்த வயசான காலத்துல இந்த கிழங்களோட பிளாஷ்பேக்கும் இதுங்களோட டூயட்டும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு கடவுளே. இந்த மாதிரி ஓல்டு மாடல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கலாம்ல. அட கடவுளே, என்ன இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு, எப்படி கிராஸ் பண்றது? ஐயோ வீணா போறவன் எப்படி போறா பாரு. ஏ கேவே சாவதி ஆவணி தான் கச்சிதா உன்ன. எனக்கு சாவறதுக்கு டைம் இருக்கு, நீ முதல்ல கிளம்பு. போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி செத்துற போற. ஐயோ எப்படி கிராஸ் பண்றதுன்னு தெரியலையே கடவுளே. ஐயே கொஞ்சம் நின்னுதான் போங்களேன், ஏன் இப்படி வேகமா போறீங்க? இந்த ரோட கிராஸ் பண்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. ஒரு காலத்துல இந்த ரோட்ல ஒரு சைக்கிள் கூட போகாது. இனிமே இந்த ரோட என்னால கிராஸ் பண்ணவே முடியாதுப்பா. ஏன் முடியாது? உங்களை அந்த பக்கம் நான் கிராஸ் பண்ணி விடுறேன். இவ்ளோ டிராபிக் போதா, எப்படி போறது? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எதுக்கு? அஞ்சு நிமிஷத்துல உங்களை அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறேன். விடுறா என்ன? முடியாது. ஏய் இறக்கி விடுறா, சும்மா கேளுடா. கேட்க மாட்டேன். ஏடா நீ என்ன ஆச்சரியரா? இல்லங்க, என் பேர் சூர்யா. ஐயோ என்ன, ஏன்டா இப்படி சந்தியுமல வர சுத்தி போறே? அடங்க, உதவி பண்ணாத ஹீரோ ஆகும். ஐயோ முதல்ல என்ன இறக்கி விடுறா? கத்தாதீங்க. ஐயோ சொல்றது கேளுடா, இறக்கி விடுறா. டேய் சொன்னா கேளுடா, விடுறா. டேய் இறக்கி விடுறா. இப்ப சந்தோஷமா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன புகழவே புகழாதீங்க. இங்க பாருங்க, அவங்க அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கிராஸ் பண்றதுக்கு தவிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு மை பர்த் ஹெல்பிங் டெண்டன்சி. அவ்வளவு நல்லவங்க. ஓகே பை 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 பை. இவன் போற வழியில அவனை நாய் புடுங்க. என் வாழ்க்கையவே நாச பண்ணிட்டான். என்ன ஐஷோ, என்னாச்சுன்னு சொன்னது தெரியல. ஈஸியா என்னாச்சுன்னு கேக்குற? எப்படி உயிரை பணைய வச்சு நான் ரோட கிராஸ் பண்ணி போனே தெரியுமா? என்னமோ பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன அப்படியே தூக்கிட்டு வந்து திரும்பவும் என்ன இங்கேயே விட்டுட்டு ஹெல்பிங் ஹாப்பியா டாடா பை பைனு சொல்லிட்டு போறான் பாரு ஆஞ்சநேயர். ஐயோ இவ்வளவு டிராபிக்ல நான் திரும்ப எப்படி இந்த ரோட கிராஸ் பண்ணுவேன்? ஐஷோ நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? நான் தான் உன் கூட இருக்கல, நான் பாத்துக்கிறேன் வா. ஹலோ, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மைக் டெஸ்டிங். 1 2 3 4. ஏண்டா அதுக்குள்ள பாட்டு பாட ஆரம்பிச்சியா? பாட்ட பாடலங்க, நான் மைக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் கேக்குறேன், எதுக்கு நீ பாட்டு பாடுற? என்ன திரும்ப அப்படியே கேக்குறீங்க? செவடன்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. டேய் மச்சான், அந்த மாவுல எடுத்துட்டு போய் தோரணத்தை கட்டு. அவன் தான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கல, அதை விட்டு வேற வேலைக்கு அனுப்புற? யோ அந்த மாவுல எடுத்து போய் தோரணம் கட்டு. நான் சொன்னதும் அதேதான். நீயும் அதை தான் சொன்னியா? எது சொல்றதா இருந்தாலும் செக்ரட்டரி நான் தான் சொல்லுவேன், அதுதான் அந்த பிளாட்டோட சட்டம். டேய் நீ வெளியே போய் சாயங்காலம் 7 மணிக்குள்ள சாப்பாடு கொண்டு வந்துரு. பகல்ல என்ன வேலை வேணா சொல்லுங்க, 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன் பின்ன நான் இல்லாம கேட்ட யார் பாத்துப்பா? டேய் நீ கேட்டுக்கு வாட்ச்மேனா இல்ல அபார்ட்மெண்ட்டுக்கு வாட்ச்மேனா? அது இல்ல செக்ரட்டரி.